ஸோ நீங்க என்ன பார்க்க போறோம், மொகல் எம்பையரோட அவரோட டெரிட்டரி எக்ஸ்பென்ஷன் தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி யார் டெரிட்டரி எக்ஸ்பேண்ட் பண்ணி அப்படின்னா பார்த்தா பாபர் தான் வந்து ஃபர்ஸ்ட் நாலு இடத்துல சண்டை போட்டுருப்பாரு, ஆக்ராவில் சண்டை போட்டுருப்பாரு, சண்டிகரில் சண்டை போட்டுருப்பாரு, அப்புறம் பாணிபட்டை பிடிச்சிருந்துருப்பாரு, அப்புறம் பெங்கால் கூட சண்டை போட்டுருப்பாரு. ஆனால் வந்து அவர் அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராப்பராக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணல. ஆனால் அக்பர் பொறுத்த வரைக்கும் அவர் தியேட்டரில் எக்ஸ்பென்ஷனையும் கான்சன்ட்ரேட் பண்ணார், அதே சமயத்தில் வந்து என்னன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லையும் பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸாக இருந்தார். ஸோ அதனால தான் அக்பரோட ஃபுல்லு இதையும் பார்க்க போகிறோம். ஸோ அவரோட தியேட்டரில் எக்ஸ்பென்ஷன் எங்கெங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அவர் பிளேஸ்லேயும் வந்து பிரச்சனை வருது. அதாவது அவர் வந்து உமாயன் இறந்தப்ப என்ன பண்ணுறாருன்னா, முன்னாடி செஷா ரூலர்ஸ்லாம் வந்துருப்பாங்களா, அது ஆப்கான் ரூலர்ஸ், ஆப்கான் ரூலர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா செஷா கடுத்தது யார் வந்திருப்பான், அடில் ஷா வந்திருப்பாங்க, இஸ்லாம் ஷா வந்திருப்பாங்க. இஸ்லாம் ஷா கடுத்தது யாருன்னா அவரோட பையன் அடில் ஷா வந்திருப்பாங்க. ஸோ அடில் ஷாவோட ஜென்ரல் வந்து என்ன பண்ணுவாங்க, எம்மு என்ன பண்ணுவாங்க, நான் போய் கேப்சர் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு இங்கே போய் குவாலியர் போய் ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணி பாணி போட்டு டெல்லி எல்லாத்தையும் டெல்லி ஆக்ரா எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுப்பாரு. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா நவம்பர் மாதம் 1556 வந்து என்னென்னா சண்டை நடக்குது, செகண்ட் பேட்டில் பாணிபட்டு போர் நடக்குது. ஸோ இதில் வந்து எம்மை தோக்கடிச்சிடுறாங்க, எம்மை தோக்கடிச்சு இந்த சமயத்தில் பைரம் கான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காரு. ஸோ பைரம் கான் ஹெல்ப்ஃபுல்லாக வந்து அவர் தோக்கடிச்சிடறாரு. ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து என்ன, ஃபுல்லாக டெரிட்டோரியல் எக்ஸ்பென்ஷன் தான் நடக்குது. ஃபுல்லாக வந்து என்னென்னா இங்கே ஃபஸ்ட்டு அவர் ஏரியாவே பிடிக்கிறார், குவாலியர் அஜ் குவாலியர் பக்கத்தில் இருக்க ஏரியாலாம் பிடிக்கிறாரு. ஸோ காபூல்லேருந்து இந்த ஜான்பூர் வரைக்கும் என்னென்னா அந்த ஊரில் ரீஜன்லாம் பிடிக்கிறார். ஆனால் இன்னும் எந்த ஒரு கிங்ஸ் மேஜர் கிங்ஸ்லையும் சண்டை போடல. ஸோ 1556 to 1560 வந்து அவரோட டெரிட்டரிஸ்லாம் பிடிச்சிடறாரு. அப்போ வந்து 1562 தான் மெயின் 1562 to 1564 தான் என்னென்னா மால்வா கூட மோதுறாரு. மால்வா அவர் கொண்டு 1564 யார் கூட மோதுறாருன்னா இந்த ராணி சந்த் பிபி கிட்டையும் வீர் நாராயணன் கூட சண்டை போடுற சண்டை இது பண்ணி பயமாக சண்டை போட்டுப்பாங்க ராணி சந்த் பிபி. ஆனாலும் தோக்கடிச்சிடறாரு, ஏன்னா அவர் டெரிட்டரியல் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கிறது ரொம்ப குறிக்கோளாக இருக்காரு. அதே சமயத்தில் மால்வாவில் யார் தோக்கடிச்சிருப்பாருன்னா பால் பகதூர் ஷாவில் 1562 தோக்கடிச்சிருப்பாரு. ஸோ இது மூலமாக என்னென்னா டெரிட்டரி எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கு. அடுத்தது எங்கே கான்சன்ட்ரேட் பண்ணுறாருனா குஜராத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு. கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாரு, 1573 வந்து தோக்கடிக்கிறாரு. இப்போ யார் கூட போய் மோதுவாங்கன்னா முன்னாடி இதுக்கு முன்னாடி யார் இருந்திருப்பாங்கன்னா பகதூர் ஷா இருந்திருப்பாங்க, இப்போ யார் இருப்பாங்கன்னா முலாஃபர் ஷா கிளாஸ் 1573. அதே சமயத்தில் இங்கே வந்து தாவத் கான் இருந்திருப்பாங்க, இதுக்கு முன்னாடி யார் இருந்திருப்பாங்க ஷெர்ஷா கிசீர் கான் அவங்களாம் இருந்திருப்பாங்க. ஓகே, இப்போ அடுத்தது வந்து யாருக்குன்னா தாவத் இருப்பார். தாவத் வந்து தோக்கடிச்சு என்ன பண்ணுறாருனா இந்த ஏரியா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. ஸோ அதே சமயத்தில் காபூல் வந்து ஒரு முக்கியமான அரசர் மிர்சா ஹக்கீம், அவர் பேர் என்னது மிர்சா ஹக்கீம் ஆஃப் காபூல். ஓகேங்களா, மிர்சா ஹக்கீம் ஆஃப் காபூல். ஸோ இதான் அந்த டெரிட்டரியல் எக்ஸ்பென்ஷனோட பாலிசி. என்னது 1562 வந்து பால் பகதூர், 1564 வந்து கோன்மான ரிஜன் ராணி துர்காவதியும் வீர் நாராயணன், ராணி சந்த் பிபி இல்லை ராணி துர்காவதி. ஓகேங்களா, ராணி சந்த் பிபிங்கிறவங்க அந்த அகமத் நகர் பேரார் ரிஜன் சேர்ந்தவங்க. ஸோ வந்து என்ன ராணி துர்காவதி வீர் நாராயணன், அப்புறம் 1573 வந்து என்னன்னா முலாஃபர் ஷா மேவர் வந்து என்னன்னா ராணி உதய் சிங் தான் வந்திருப்பாரு. முன்னாடி சண்டை போடாதவர் இப்போ சண்டை போட்டிருப்பாரு, ஆனால் கடைசியாக ஓடிடுவார். ஆனால் அவரோட ரெண்டு செவன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவரோட படை வீரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பயங்கரமாக சண்டை போட்டிருப்பாரு. அதனால ஆக்ரா ஃபோர்ட்லேயே அவருக்கு வந்து இது வச்சிருப்பாரு. ஸோ ஆக்ரா ஃபோர்ட்லேயே வந்து அது பேர் என்னன்னா ஜெய்மால்னு வச்சுப்போம், ஜெய்மால் பட்டா. ஏன்னா ஜெய்மால் பட்டா இவர் வந்து ஸ்டாச்சுஸ் வீரத்துக்கும் வந்து அவர் வந்து ஆனர் பண்ணுறாரு. நான் இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம், பேர் என்னன்னா ஜெய்மல் பட்டா. ஏன்னா ஜெய்மல் பட்டா. ஸோ அதுக்கப்புறம் அவர் பேட்டில் முக்கியமான பேட்டில் அடிக்கடி கேட்கக்கூடிய பேட்டில் என்ன, ஆல்டிகட் போர்ஸ். ராணா பிரதாப் சிங், ராணா உதய் சிங்கோட பையன் வந்து ராணா பிரதாப் சிங் பயங்கரமாக சண்டை போட்டுருவார் 76 அதுதான் பற்றி சொல்லியிருப்பாங்க பேட்டில் ஆஃப் ஆல்டிகட். ஸோ எந்தெந்த பகுதியெலாம் வந்து ரொம்ப சண்டை போட்டாங்கன்னா மேவார் பகுதியும் மால்வார் பகுதியும் சேர்ந்து சண்டை போட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மேவார் பகுதி மற்ற பகுதியில் சித்தூர் ஃபால் ஆனதுக்கப்புறம் என்னென்னா இந்த மாதிரி ராந்தம்பூர் கலிங்கர் பைக்கன் ஜோத்பூர் ஜெய்சால்மர்லாம் என்னன்னா ஒன்று வந்து சரண்டர் ஆகிருப்பாங்க, இல்லைன்னா வந்து அவங்க பொண்ணையை கொடுத்து வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு மியூச்சுவலான அதாவது ஒரு சமூக உறவை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ என்னென்ன யார் யார் சண்டை போட்டாங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா சண்டை போட்டாங்க மேவார்கள் மால்வார்கள். அதில் வந்து ஏன்னா ராணா பிரதாப் சிங் கடைசி வரைக்கும் என்னென்னா அக்பர் சுஜானிக்கு ஒத்துக்கவே மாட்டார், கடைசி வரைக்கும் சண்டை போட்டுகிட்டே இருப்பார். டெத்து வரைக்கும் என்னென்னா அவர் சாகிற வரைக்கும் 1597 வரைக்கும் சண்டை போட்டுருப்பாரு. அதே சமயத்தில் தான் என்னென்னா பேட்டில் ஆஃப் ஆல்டிகட் அவர் இதில் தான் நடந்திருக்கும், ராணா பிரதாப் சிங்க்கு இவங்களுக்கும் நடந்திருக்கும். அதே போல் ஜோத்பூர் மார்வார் லெவலில் ஜோத்பூர் இங்கே ஜோத்பூர் வந்து சண்டை இருக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஜோத்பூரும் வந்து பயங்கரமாக சண்டை போட்டிருக்காங்க, மார்வார்களும் பயங்கரமாக சண்டை போட்டுருக்காங்க. ரூலர் வந்து என்னென்னா சந்திரா சென் பயங்கரமாக சண்டை போட்டுருக்காரு. எப்போ 1581 வரைக்கும் சண்டை போட்டிருக்காரு. யாரோட சன், மால்வியா ரத்து சன் வந்து என்னன்னா சந்திரசனும்
சண்டை போட்டிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, பிரதர் ஆஃப் சந்திரசன் உதய் சிங் வந்து என்னென்னா ரூலர் ஆகியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதில் என்ன ஒரு குறிப்பிடத்தக்கதுன்னா, இந்த மார்வாரில் உள்ள அவர் பிரதர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, இதுக்கு ஜாயின் பண்ணிடுறாங்க. எங்கே முகலில் ஜாயின் பண்ணுறாங்க, ஆனால் சந்திரசன் மட்டும் தனியாக நின்று சண்டை போட ட்ரை பண்ணுறாரு. ஸோ அவர் இறந்ததுக்கப்புறம் உதய் சிங் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதாக்கிறாங்க, மார்வாரோட கிங் ஆக்கிறாங்க. ஸோ ஜோத்பூர், ஸோ இதுவும் நோட்டபுள் திங் தான். ஸோ சந்திரசன் அப்படின்னா ராணா பிரதாப் சிங். ஸோ அக்பரே எதிர்த்த ரெண்டு பெரிய கிங்ஸ். அப்புறம் வந்து ஃபதேபர் சிக்ரி வந்து பின்னாடி கட்டுறாரு. இதே சமயத்தில் புலந்தர்வெல்லாம் அங்கே கட்டுறாரு. ஸோ இந்த இடத்துல தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மீட்டிங்லாம் போடுவாங்க. ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இவர் என்ன ஒரு சிஸ்டம் கொண்டு வரோன்னா மன்சப்தாரி சிஸ்டம் ஓகேங்களா. ராஜா தோடர்மாலும் அப்புறம் இவரும் அக்பர் சேர்ந்து கொண்டு வந்தது தான் இந்த மன்சப்தாரி சிஸ்டம். ஸோ என்னென்னா, முன்னாடி இருந்த ஜமீன்தாரியும் ஜாகிதாரி மாதிரியும் வந்து ஒழிச்சிட்டு எல்லாத்துக்குமே நானும் மன்சப்னு ஸ்டேட்டஸ் கொடுக்குறாரு. மன்சப்தாருன்னு ஒரு ஸ்டேட்டஸ் கொடுக்குறாரு. அதான் இந்த ஒவ்வொரு ஸ்டேட்ஸ் மூலமாக ஜாஜ் ஜவர்னு வந்து ரெண்டாக டிவைட் பண்ணுறாரு. அதாவது சோல்ஜர்ஸு, நம்பர் ஆஃப் ஹார்சஸ், 10 10,000 வந்து வரைக்கும் வச்சுக்கலாம். அதே போல் ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் ஹார்சஸ் வச்சுக்கலாம். ஸோ அவங்க எவ்வளோ மன்சப் வச்சுருக்காங்களோ அதை பொறுத்து வந்து என்னென்னா ஜாஜ் ஜவர் வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து பாலிசி சேர்ந்துருக்கு. ஸோ இந்த சமயத்தில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவாக வந்து இந்த மன்சப்தாரிலாம் யாராக இருந்தாங்கன்னா சென்ட்ரல் ஏஷியன் பர்ஷியனாக தான் இருந்தாங்க. ஆனால் மன்சப்தாரி இந்த புதுசாக இருக்க மன்சப்தாரி முறையில் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ராஜ்புட்டர்களும் ஷகீல் அதாஸ், அதாவது இந்தியன் முஸ்லீம்ஸ்லாம் என்னன்னு சொல்லியிருந்தோன்னா ஷேக் லதாஸ் அப்புறம் ராஜ்புத் இது கேட்கலாம். இந்தியன் முஸ்லீம்ஸ்லாம் என்ன குறிப்பிடப்படுகிறார்கள்னா ஷேக் லதாஸ் ஓகேங்களா, இது கேட்கலாம். ஸோ என்னென்னா, ஜாகிர்ங்கிறது ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் வந்து வாங்குறாங்க. இங்கிட்டருந்து ஒரு ஜாகிர்னு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து வாங்குறாங்க சேலரியாக. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணோம்னா, அவங்க வந்து இது வந்து ரெகுலராக வந்து எடிட்டரியாக இல்லை. ஸோ அக்பர் காலத்தில் மன்சப்தார் முறை வந்து எடிட்டரியாக இருக்காது கேள்வி கேட்கலாம். ஸோ வந்து நம்ம யோசிச்சு பார்த்துட்டு எல்லாமே எடிட்டரியாக தானே இருந்ததுன்னு சொல்லி நம்ம எடிட்டரியாக இருந்துருவோம். ஆனால் வந்து அக்பர் காலத்தில் ரேங்க் ஆஃப் மன்சப்தார் அப்படின்னா எடிட்டரியாக இல்லை. ஸோ ஜாகிர் வந்து அவர் இறந்ததுக்கப்புறம் என்னென்னா அந்த ஸ்டேட்டுக்கே திருப்பி போயிருன்னு தெரிஞ்சுக்குவாங்க. சரி, அக்பர்ஸ் ரிலீஜியஸ் பாலிசி என்னென்னா, சுல்கி குல் அவர் தின் இலாகி, அதாவது பீஸ் டு ஆல். அப்புறம் இன்னொன்று வந்து என்னென்னா, இது என்னென்னா இவரோட ஃபிலாசபி வந்து சூஃபிசத்தோட ஒரு பகுதி தான், அதாவது சூஃபிசத்தோட கொஞ்சம் மாடிஃபை வெர்ஷன் தான் அப்படின்னு சொல்கிறாரு. பதவானி வந்து இந்த சமயத்தில் வந்து பயங்கரமாக கண்டு வச்சிருப்பார். அதாவது எல்லா கடவுளும் வணங்குறவங்களையும் இவர் வந்து ஆதரிக்கிறார். பதானி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக வந்து இவர் வந்து கண்டன் பண்ணி இருந்திருப்பாரு. ஸோ இவர் எங்கே இந்த மீட்டிங்லாம் வைக்கிறாருன்னா, இந்த முஸ்லீம் இந்த ரிலீஜியஸ் மீட்டிங்ஸ்லாம் எங்கே வைக்கிறாருன்னா, இபாதத்கானா வந்து என்னென்னா ஸ்பிரிச்சுவல் மீட்டிங்ஸ்லாம் வந்து இருக்கிறார். இதில் வந்து கிறிஸ்டின், ஜாராஸ்ட்ரியன், இந்துஸ்லாம் வந்து மீட் பண்ணார். ஸோ யார் யாரெல்லாம் வந்து மீட்டிங்கில் கலந்த முக்கியமான லீடர்ஸ்லாம் பார்த்தாங்கன்னா, இந்துசம் வந்து யார் வந்து ரெப்ரசன்ட் பண்ணால், புருஷோத்தம் தேவி, அப்புறம் நெக்ரிஜி ரானா, அப்புறம் போர்ச்சுகீஸை சேர்ந்த அக்வா விவா, அப்புறம் மான்சரேட் வந்து கிறிஸ்டியன், இரா விஜயசூரி ஓகேங்களா. ஸோ இதை நம்ம தப்பால் தெரியக்கூடாது. இரா விஜயசூரியும் புருஷோத்தமும் தேவியும் மாற்றி போடுவோம் இந்துசமாக எதுனா. ஸோ இரா விஜயசூரி வந்து என்னென்னா ஜெயினிசம். ஸோ புருஷோத்தமா தேவி வந்து என்ன இந்துசம். மெக்ரிஜி ரானா ஜொராஸ்டனிசம். ஸோ மெக்ரிஜி இது நேராஜி அந்த மாதிரி வந்தாலும் ஜொராஸ்டன் ஓகேங்களா. பாசிஸ் குடும்பத்தை சேர்ந்தவங்க. அப்புறம் போர்ச்சுகீஸ்னா அக்கோவியா, மான்ஸ்ட்ரேட்னா கிறிஸ்டியானி. ஸோ பொதுவாக தின் இலாகின் பேர் வைக்கலாம். அவர் நேம் வந்து எப்படி வச்சோம்னா, பதவானியாக இருந்தாலும் சரி அக்பராக இருந்தாலும் சரி அவங்க எக்ஸாக்ட் படி என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, தௌவத் இலாகி. அது பின்னாடி வந்து என்ன தின் இலாகி அப்படின்னு வந்து பேர் வந்திருக்கு. ஸோ இதுதான் அவரோட இந்த இது. அதே முக்கியமாக வந்து என்னென்னா, அவர் ராமாயணம், மகாபாரதம், அதர்வண வேதம், அப்புறம் குரானம் எல்லாத்தையும் வந்து எதில் மாற்றுறாருன்னா போர்ஷியனில் மாற்றுறாரு. ஸோ அக்பரை இருந்ததுக்கப்புறம் தின் இலாகவே கிட்டத்தட்ட ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ஸோ இதில் வந்து முக்கியமான மேட்ரிமோனியல் அலையன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இவர் வந்து சதியை வந்து இவர் காலத்துலேயே வந்து ஒழிச்சிருப்பார் ஓகேங்களா. சதியை வந்து இவர் காலத்துலேயே ஒழிஞ்சிருப்பார். ஜிசியா டெக்ஸா அழைச்சிருப்பார். ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். ஜிசியா டெக்ஸை யார் வந்து இது பண்ணாங்கன்னா அக்பர் தான் வந்து ஒழிச்சிருப்பார். ஸோ அது வந்து பேசிக்கான கொஸ்டின், இது கேட்கலாம். ஸோ அதே போல் அவர் மேட்ரிமோனியல் அலையன்ஸ் வந்து பண்ணியிருந்திருப்பார். ஸோ இவர் யாருக்கு முக்கியமாக இந்த அர்காபாய் ஜோதான்னு சொல்கிற அர்காபாய் யாரோட இதுன்னா, ராஜா பார் மகள் இல்லைனா பீகாரி மகள் ஓகேங்களா. ராஜா பார் மகளோட பொண்ணு தான் வந்து யாருன்னா இந்த அர்காபாய் ஜோதா ஓகே, இது கேட்கலாம். ஜோதாவோட ஒரிஜினல் நேம் என்னன்னா அர்காபாய். சப்போஸ் அந்த புக்கில் அந்த மூவியில் வந்து இது வந்து ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இது கேட்கலாம் ஓகேங்களா. அர்காபாய் பிரின்ஸ் அலையும் வந்து என்னென்னா
பிரின்ஸ் சலீம் யாருக்கு பிறந்தாங்கன்னா அக்கா பை ஸ்டேட்டாக வந்து